அண்ணன் நெசவு சார் அவர்கள் ரவி சகோதரர் சொன்ன மாதிரி சகோதரர் ரவி சொன்ன மாதிரி மனசில் எதையுமே வச்சுக்கிட்டு பேச மாட்டார். மிக மிக நல்ல மனிதர், எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர், மிக நல்ல மனிதர். அப்படிப்பட்டவர் நடிப்பு ரொம்ப இயற்கையாக நடிப்பார். அந்த காலத்துலேருந்து அவரை நான் ரொம்ப ரசிப்பேன், அவருடைய குரலை நான் ரொம்ப ரசிப்பேன். என்னுடைய மக திருமணத்தை கூட உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட அவர் வந்தார். யாருடைய நல்லது கெட்டதுக்கும் தவற மாட்டார். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், டைரக்ட் பண்ணார், சொந்த படம் எடுத்தார், கட்சிக்கு செலவு பண்ணார். அவர் 62 எலெக்ஷனில் நிற்கும் போது தான் நான் முத முதல் பார்த்தேன். சின்னமனூரில் தேனி பக்கத்தில் டெய்லி அவரை பார்ப்பேன், நான் ரொம்ப அன்பாக பேசுவேன். அன்றைக்கு எப்படி பேசினாரோ அதே பேச்சு தான் கடைசி வரை நான் பேசி அவரிடம் நான் பேசும்பொழுது ஒரே மாதிரியான ஒரு அன்பையும் பண்பையும் அவரிடம் நான் தெரிந்து கொண்டேன். அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. எந்தவித ஒளிமறையும் இல்லாமல், எந்தவித பிரதிபாரம் எதிர்பார்க்காமல், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர், இருந்த நல்ல நடிகர். தாம் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக எந்தவித புராண படங்களிலும் கடைசி வரை அவர் நடிக்கவே இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல அண்ணன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள். ஒரு காலத்தில் மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன். ஆனால் தமிழகத்தின் 4 தூண்கள் என்று சொல்வார்கள், கடைசி தூண் நம்மளை விட்டு போய்விட்டது, அதுவும் தமிழன் தூண். அது ரொம்ப அவருடைய குடும்பத்திற்கும் கரை உலகத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் நானும் வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். முக்கியமான விஷயம், அவர் இறந்த அன்று நிறைய பேர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் குறைவான உள்ளங்கள் தான் வந்தார்கள். ஆனால் அண்ணனுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவர் அன்பு மீது மாறாமல், மரியாதை குறையாமல், நடிகர் சங்கத்தை முக்கியப்படுத்தக்கூடிய அண்ணன் சரத்குமார் அவர்கள், ராதா ரவி அவர்கள், வாகை சந்திரசேகர் எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு நாள் விழாவை எடுத்து இத்தனை பேர்களை கூட்டி அவருக்கு மரியாதை செய்ததற்கு அவர்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.